வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி, தமிழ்நாடே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்தாச்சு, மகிழ்ச்சியில் மக்கள். இது போன்ற பல முக்கியமான பயனுள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம இந்த வீடியோக்கு கீழே சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையை ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வராங்க. ஸோ ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை வந்து நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்மையில் வந்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போதைக்கு இருக்கிற நிதி நிலைமைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆகிப்போச்சு. ஆனால் தற்போது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஒன்று வெளியாயிருக்கு, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வந்து குறைய போகிறது, உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. முழு வார்த்தை தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கடந்த ஆண்டு கொரோனா காரணமாக ஓபக் மற்றும் அதன் கூட்டு நாடுகள் தினசரி கச்சா எண்ணெய் உற்பத்தியை 10 மில்லியன் பேரல்களாக குறைத்தன. இதன் காரணமாக தேவை அதிகரித்து விலை உயர்ந்தது. தற்போது புதிய ஒப்பந்தத்தின்படி தினசரி கச்சா எண்ணெய் உற்பத்தியை மேலும் 2 மில்லியன் பேரல்கள் அதிகரிக்க ஓபக் நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. ஸோ இவங்க வந்து உற்பத்தியை அதிகரிக்க சம்மதம் தெரிவித்ததால் ஸோ உலகம் முழுக்க வந்து விரைவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபக் அப்படின்னா ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், பல நாடுகள் இதில் உண்டு. ஸோ விரைவில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். இது போன்ற பல முக்கியமான சந்தோஷமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.